ஜோதிடர் திருப்பி முகுந்தன் முரளி. தூங்கிட்டு இருக்கிறவங்க கூட எந்திரிச்சிருவாங்க, ஏன்னா தூங்கிட்டு இருக்க எழுப்பி போடுறது சூரியன் வந்ததுக்கு அப்புறம் தான். அந்த மாரி ஒரு மனிதனுடைய திறமையை வெளிப்படுத்தக்கூடியது புகழ். அப்போ அவங்க அந்த புகழுக்கு இருந்துட்டாங்கன்னா அந்த புகழுக்கு கெட்ட பேர் வந்துடக்கூடாதுன்றதுக்கு ஓசரமே அவங்க நடிச்சிட்டு இருக்கிறது உண்மையாகவே மாறுவாங்க. அந்தமாரி தன்மை கொடுக்கக்கூடியதும் சூரியன் தான். இந்த சூரியன் என்ன பண்ணுவார்னா, நம்ம அந்த 12 பாவத்துக்குள்ளார எங்கெங்கே இருந்தால் என்னென்ன தன்மைகள் பலத்தை குணங்களையும் கொடுப்பார் அப்படின்றது ஒரு சிறப்புத்தன்மை உண்டு. அந்த வகையில் வந்து புகழ் கொடுக்கும் சூரியன் அப்படின்றத நம்முடைய ஜாதக கட்டத்தில் சூரியனுடைய நிலைகளை வைத்து நம்முடைய புகழ் எப்படி இருக்கும், நம்முடைய தன்மைகள் பலங்கள் எப்படி இருக்கும் அப்படின்ற விஷயத்தை நல்ல ஒரு சிறப்பான முறையில் இளம் புயலாக நிறைய விஷயத்தை சென்ற வாரத்திலே வந்து குரு கொடுக்கும் கோடி நன்மை அப்படின்ற மாரி அழகான முறையில் குருவை பார்த்தார். இந்த வாரத்தில் சூரியனை பார்க்க இருக்கின்றார். அந்த சூரியனுடைய தன்மையில் பலங்கள்லாம் நமக்கெல்லாம் எப்படி கிடைக்க இருக்கின்றது, நம்முடைய ஜாதக கட்டத்தில் எந்த அளவுக்கு புகழ் கிடைக்கும் இருக்கிறது, எந்த தன்மையில் இருக்கிறது அப்படின்றத பற்றி அதிரடியாகவும் இளம் புயலாகவும் சிறப்புரையாற்ற வருகின்றார் TM சவுந்தரராஜன் ஐயா அவர்களை. இப்பொழுது வருக வருக என அன்புடன் அழைக்கின்றோம். கைத்தட்டில் அதிகமாக இருந்தால் நிறைய பாயிண்ட் வரும், கம்மியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு. சேந்தனை கந்தனை செங்கோட்டு விற்பனை செஞ்சுடர் வேல் வேந்தனை செந்தமிழ் நூல் விரித்தோனை விலங்குவள்ளி காந்தனை கந்த கடம்பனை கார்மயில் வாகனனை சாந்துணை போதும் மறவாதவர்க்கு ஒரு தாழ்வில்லையே. அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய குருமார்களுடைய பொற்பாதங்களை வணங்கி இங்கு மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி மையத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்புகளை பொன்னாக எல்லோருக்கும் வழங்கக்கூடிய ஒரு வரக்கூடிய ஒவ்வொருத்தரும் சொல்கிற வார்த்தை தான் முகுந்தன் ஐயா எல்லாருக்கும் ஒரு பாதை போட்டு கொடுக்குறார் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த வகையில் முகுந்தன் ஐயா அவர்களுக்கும் இன்றைக்கு ஜோதிட ஆர்வலர்களாகவும் ஜோதிடர்களாகவும் இருக்கக்கூடிய நமது சகோதரிகளும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசிய பெரியசாமி ஐயாவாகவும் இருக்கட்டும் அல்லது சிம்மம் ஐயாவாக இருக்கட்டும் அக்கா ரேவதி அக்காவாக இருக்கட்டும் பயங்கரமாக பேசினாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கும் நான் வந்து ஒரு பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லி வணக்கங்களையும் சொல்லிக்கிறேன். அதே மாதிரி MM சிஸ்டம் யூடியூப்பில் ஆன்லைனில் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் எடுத்திருக்கக்கூடிய தலைப்பு புகழ் தரும் சூரியன் அப்படின்னு எடுத்துருக்கேன். பொதுவாக பெரிய அளவுக்கு சூரியனை பற்றி ஜோதிட இதில் பேசுகிறதில்ல. அவருக்கு தசைகளுமே இருக்கிற அமைப்புகளிலே வந்து அவருக்கு குறைவான வருடங்கள், 6 வருடங்கள். அதே மாதிரி தான் சூரியனை அதிகமாக பேசி நாம் பார்த்ததில்லை. சனி ராகு கேது குரு இப்படி தான் நம்ம அதிகமாக பார்த்துருக்கோம். ஆனால் சூரியன் தான் ஒரு ஜோதிடத்தினுடைய அடிநாதம் அப்படின்னு சொல்ல முடியும். அந்த அளவுக்கு முதல்ல அறிவியல் ரீதியாக சூரியனுடைய அடிப்படைத்தன்மையை நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் எப்படி புகழ் தர்றார் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்க முடியும். அறிவியல் ரீதியாக சூரியனிடமிருந்து தான் எல்லா கோள்களும் வந்தது அப்படின்றது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். நமது முன்னோர்கள் எவ்வளவு ஞானம் பெற்றிருந்தாங்கனாக்கா சூரியன் இந்த நவகிரகங்களுக்கும் தலைவன் அப்படிங்கிற ஒரு அமைப்பை அவருக்கு கொடுத்துருப்பார் அப்படிங்கிறது இதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ரெண்டாவது, சூரியன் அப்படிங்கிறது சூரிய குடும்பத்தினுடைய இருதயமாக நாம் கருதுகிறோம். அவர் தான் இருதய துடிப்பாக இருக்கிறார் நமது ஜோதிடத்திற்கும் சரி, அதே மாதிரி கோள்களினுடைய இயக்கத்திற்கும் சரி. ஈர்ப்பு சக்தி மற்றும் ஒளி வெளிச்சம் இந்த இரண்டே அமைப்பின் வைத்து தான் ஜோதிடமும் இயங்குகிறது கோள்களும் இயங்குகிறது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்க முடியும். பொதுவாக சூரியன் வந்து இப்போ நம்ம சென்டிமீட்டர் கணக்காக அளக்க முடியாது, ஸ்கேலை வச்சோ மீட்டரை வச்சோ அளக்க முடியாது. ஆனால் ஒளிகளையும் வேகத்தையும் வைத்து ஒளியினுடைய வேகத்தை வைத்து ஒளி ஆண்டுகள் அப்படிங்கிற அமைப்பெல்லாம் வைத்து தான் நம்ம சூரியன்ட்ருந்து பூமி எவ்வளவு தூரம் விலகி இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கோம். விஞ்ஞானிகள் வந்து துல்லியமாக கணிக்க முடியாத இருக்கக்கூடிய இந்த நிலைமையில் கூட நமது முன்னோர்களும் ஞானிகளும் எந்த அளவிற்கு சூரியனை வந்து நம்ம கணிச்சு வச்சுருக்காங்க அப்படிங்கிறது இந்த ஜோதிடத்தின் மூலியமாகத்தான் அது தெரிய வருது. விஞ்ஞானம் அப்படிங்கிறது ஒரு 300 ஆண்டுகள் 400 ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் சில துணுக்குகளும் துகள்களும் வைத்து சொல்லப்பட்ட விஷயங்கள். ஆனால் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே நம்ம ஞானிகள் வந்து இதை பற்றி சொல்லியிருக்காங்க அப்படின்னா எந்த அளவுக்கு ஜோதிடம் உண்மை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். நம்ம சூரியனுடைய விட்டம் அதாவது சுற்றி சூரியனுடைய அளவை பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பூமியினுடைய அளவு மாதிரி சூரியனை சுற்றி கிட்டத்தட்ட 109 மடங்கு சுற்றளவில் பெரியது பூமியை விட. சூரியன்கிட்ட போய் சின்ன சின்னதாக பூமியை அடுக்கி வச்சோன்னா சுற்றி 109 பூமிகளை அடுக்க முடியும். அந்த அளவுக்கு பெரிதான ஒரு அமைப்பை கொண்டது தான் சூரியன். அதே மாதிரி நிறை எடை அப்படிங்கிறது வந்து 333,000 தோராயம்தான், எல்லாமே தோராயம்தான். ஏன்னா யாராலையும் துல்லியமாக அளக்க முடியாது, சூரியனிடம் நெருங்கவே முடியாது அப்படிங்கிறது அதுதான் கடவுள். இந்த அடிக்கடி சொல்லுவாங்க இந்த இறைவன் இருக்கிறாரா எங்கே இருக்கிறார் காட்டுங்கள் பார்க்கலாம் அப்படின்றவங்களுக்குலாம் நெத்தியடி இந்த சூரியன் தான் முதல்ல. ஏன்னா சூரியனை கண்டுபிடிக்கிறதே ரொம்ப கஷ்டம். விஞ்ஞானத்தின் மூலியமாக எல்லாத்தையும் பூரணமாக கண்டுபிடிக்க முடியாது. இன்று வரைக்கும் நிறைய ஃபெயிலியர்ஸை விஞ்ஞானத்திலேயே நம்ம பார்க்க முடியும்.
அந்த அளவிற்கு நம்ம ஞானிகள் துல்லியமாக கணக்கிட்டிருக்கிறார்கள் அதனுடைய தன்மைகளையும் அதனுடைய ஆற்றலையும். அதே போன்று சூரியனை மூன்று வகையாக பிரிக்கலாம். விஞ்ஞானிகள் இதை சொல்லியிருக்கிறார்கள். சூரியனை மூன்று வகையாக பிரிக்கலாம். ஒன்று யங், அதாவது இளமையான சூரியன். மற்றொன்று வயதான சூரியன். மூன்றாவது மிக வயதான சூரியன் அப்படின்னு கணக்கெடுத்திருக்காங்க. அதில் நம்மளுடைய சூரியன் நம்ம அதிர்ஷ்டம், அது வந்து இளமையான சூரியனாக இருக்குது. ஒரு ஆரஞ்சு நிறத்தில் இருக்கக்கூடிய சூரியன் தான் நம்மளுடைய சூரிய குடும்பத்தினுடைய தலைவன். அதே போன்று வயதான சூரியன் அப்படிங்கிறது ரொம்ப ரெட் பால் மாதிரி இருக்கும், சிகப்பு நிறம் பொருந்தியதாக இருக்கும். அதற்கு பிறகு அதனுடைய வயது முடிந்து இருக்கக்கூடிய நைட்ரஜன் வாயுக்கள்லாம் எரிந்து கடைசியாக அவர் இருக்கக்கூடியது வெள்ளை நிறத்தில் சுருங்கி விடுவார். அந்த மாதிரி சூரியன்களை விஞ்ஞானிகள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். ஆனால் நம்மளுடைய சூரியன் இளமையான சூரியன் அப்படிங்கிறதால இன்னும் மில்லியன் ஆண்டுகள் இந்த பூமி இந்த சூரிய குடும்பம் வாழும் அப்படிங்கிறத நம்ம இதிலிருந்து தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக ஜோதிடம் அப்படிங்கிறது ஒளி மற்றும் ஈர்ப்புத்தன்மை, இதை வைத்து தான் சொல்ல முடியும். ஒன்று கண்ணுக்கு தெரிந்த வெளிச்சம், அல்லது கண்ணுக்கு தெரியாத அந்த ஈர்ப்பு சக்தி. சூரியன் அவ்வளவு பெரிதாக இருக்கின்ற காரணத்தினால்தான் சூரியன் இடமிருந்து பூமி மற்றும் பல்வேறு கிரகங்கள், சூரியனுக்கு அருகாமலே இருக்கக்கூடியது புதன், அதற்கு பின்பு சுக்கிரன், அதற்கு பின்பு பூமி, அதை சுற்றி இருக்கக்கூடியது தான் சந்திரன், பூமியை சுற்றி இருக்கக்கூடியது, அதற்கு பின்னால் செவ்வாய், அதன் பின்பு குரு, அதன் பின்பு சனி. இந்த மாதிரியான அடுக்குகள் எவ்வாறு ஏற்படுகிறது என்றால் ஈர்ப்புத்தன்மையின் அடிப்படையில் தான் அமைகிறது. அந்த ஈர்ப்புத்தன்மையினுடைய அளவு எந்த அளவுக்கு வீரியமாக இருக்கிறதோ, மிக சிறிய அளவில் இருக்கக்கூடிய புதன் அதிக ஈர்ப்புத்தன்மையோடு இருக்கக்கூடிய காரணத்தினால் அவர் சூரியனை ஒட்டியே சுற்றி வருகிறார் அப்படிங்கிறதா உண்மை. ஏன் இதெல்லாம் பார்க்குறோம் அப்படின்னாக்கா, இந்த தன்மை தான் நம்மளுடைய பூமியில் இருக்கக்கூடிய ஜீவராசிகளுக்கு நாம் வந்து ஜோதிடமாக எடுத்து சொல்கிறோம். அப்போ சூரியன் வந்து ஒரு தலைவன் அப்படின்றாங்க. இது வரைக்குமே தலைவன் ஒருத்தர் இருக்கான், அதனால தான் அந்த சூரிய குடும்பத்திலும் தலைவன் இருக்கிறான், மந்திரி இருக்கான், எல்லாமே சேனாதிபதி இருக்கிறார்கள். அதே போன்று தான் நடைமுறை வாழ்க்கையிலும் இந்த அரசாங்கம் வருவதற்கு முன்னாடி மன்னராட்சியிலையும் அதே அமைப்புகள் தான், அதற்கு முன்னால் இருந்த அமைப்புகளும் அதே அமைப்புகள் தான். ஸோ சூரியன் அப்படிங்கிறது ஜோதிடத்தினுடைய ஆதாரம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதற்கு பிறகு நவகிரகங்களின் ராஜா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச சூரியன் தான். அவர்கிட்ட இருந்து தான் ஈர்ப்பு சக்தியாக இருந்தாலும் சரி, ஒளியாக இருந்தாலும் சரி, அவர்கிட்ட இருந்து வாங்கித்தான் இவைகள்லாம் பிரதிபலிக்கின்றன. இதே ஒருவேளை செவ்வாய் கிரகத்தில் ஒரு உயிரினங்கள் இருந்தால் செவ்வாயை அந்த ஜாதக கட்டத்திலிருந்து எடுத்துவிட்டு பூமியை ஒரு கோளாக போட்டு தான் நம்ம பதில் சொல்லணும். அந்த மாதிரி மற்ற கிரகங்களெல்லாம் சேர்ந்து அதனுடைய விருப்பு வெறுப்புகள், அதனுடைய தன்மைகள், அழுத்தம், இதெல்லாத்தையும் அடிப்படையாக வைத்து பூமியில் இருக்கக்கூடிய உயிர் வாழும் இனங்களுக்கும் மற்ற அமைப்புகளுக்கும் பஞ்சபூத தத்துவத்தின் அடிப்படையில், இப்போ ஐயா கூட முதல்ல சொன்னார் அண்டத்தில் இருக்கிறதா பிண்டத்தில் இருக்கும் அப்படின்னு சொன்னார். நமக்குள்ளேயும் அந்த நாடி, அந்த அமைப்புகள், நீர் சத்து, நெருப்பு சத்து, வாயு, இது அத்தனையுமே இருக்கின்ற காரணத்தினால் கிரகங்கள் தான் இயக்குகிறது அப்படிங்கிறதுல எந்த மாற்றுகிறதுக்கும் இடமில்லை. பொதுவாக ஈர்ப்பு நம்மளுடைய சட்பல நிர்ணயத்தில் பார்க்குறோம். ஜாதகத்தில் பலன் சொல்லும்போது சட்பல நிர்ணயத்தில் திக்பலம், திரிக்பலம், ஸ்தானபலம், அயனபலம், சேஷ்டபலம், காலபலம், ஐஸ்வர்க்கியம் இதெல்லாம் சொல்கிறோம். இதெல்லாம் ஈர்ப்பு ஒளி என்ற இரண்டே அமைப்பிற்கு கீழ் வரக்கூடியது. இப்போ உதாரணத்துக்கு திக்பலம்ன்றது எதை வச்சு சொல்கிறோன்னா, திசையை வைத்து சொல்லக்கூடியது திக்பலம். சூரியனுக்கெல்லாம் ரொம்ப முக்கியம், பின்னாடி உதாரண ஜாதகங்களில் அது தெளிவாக தெரிய வரும். சூரியனுக்கு ஈர்ப்பு விசை வந்து திக்பலத்தின் அடிப்படையில் கிரகங்கள் அமைகிறது அப்படின்றத எடுத்துக்கலாம். ஒன்று ஸ்தானபலமும் பார்த்திங்கனாக்கா ஆட்சி, உச்சம், நீசம் இதெல்லாம் சூரியனை விட்டு விலகி ரொம்ப தூரம் போகும்போது, பூமி போகும்போது சூரியனுடைய ஒளி கிடைக்கவில்லை, அதனால் அந்த ஸ்தானபலத்தை ஒரு கிரகங்கள் இழக்கின்றன அப்படின்றதையும் நம்ம எடுத்துக்க முடியும். இப்போ நீசமாக இருக்கக்கூடிய இன்றைக்கி ஐப்பசி மாதம் சூரியனை விட்டு நம்ம வெகு தூரம் விலகி இருக்கின்ற காரணத்தினால்தான் அந்த தூரத்தை சொல்லக்கூடியது, அந்த ஈர்ப்பு விசை குறைந்ததன் காரணத்தினால்தான் அந்த ஸ்தானபலமே உருவாகிறது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்க முடியும். திரிக்பலம் அப்படிங்கிறது ஒளியின் அடிப்படையில் வச்சு வைக்க வரக்கூடியது. இப்போ குருவுக்கு பார்வை இருக்கிறது, செவ்வாய்க்கு பார்வை இருக்கிறது, மற்ற கிரகங்களுக்கு பார்வை இருக்கிறது அப்படின்றது ஒளியின் அடிப்படையில் இயங்கக்கூடியது. அப்போ இந்த இரண்டே இரண்டு தான் ஜோதிடத்தினுடைய அடிநாதம், உயிர்கள் வாழ்வதற்கும் அதுதான் காரணம் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்தபடியாக சூரியனுடைய காரகத்துவங்கள் தெரிந்து கொண்டால் எளிமையாக அவன் மூலியமாக எப்படி புகழ் ஏற்படுகிறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். சூரியன் அப்படிங்கிறது பித்ரு காரகன், எல்லாருக்கும் தெரிந்த காரகத்துவங்கள் தான், இருந்தாலும் ரொம்ப டாப்பஸ்ட் காரகத்துவங்கள். இதெல்லாம் இருந்ததுன்னா சூரியனை பற்றியும் சூரிய ஆதிபத்தியத்தை பற்றியும் நாம் தெரிந்து கொள்வதற்கு எளிமையாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சூரியன் அப்படிங்கிறது பித்ரு காரகன். சூரியன் தானே மூதாதையர், அதிலிருந்து வந்த கிரகம் தானே இதர், கோள்கள்லாம் இதுதானே. அப்போ சூரியன் பித்ரு காரகனாக வருகிறார். அதே மாதிரி மாத்ரு காரகன், உயிர் காரகன், உயிருக்கு தேவையான காரகன் சூரியன். அந்த உயிரை தந்தைக்கிட்டிருந்து தான் ஒரு உயிர் வருகிறது, பின்பு தாயின் மூலியமாக அது உடலாக மாறி வருகிறது அப்படின்னு ஐயா சொன்னார். எல்லாமே இந்த சூரியன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அவர்களும் பேசினார்கள். அந்த வகையில் பித்ருக்காரகன் மற்றும் உயிர்க்காரகன் ஜீவராசிகள் உயிர்ப்புடன் இருப்பதற்கு, ஒரு செயலோ ஒரு பாடலோ ஒரு செயலோ இன்னமும் உயிர்ப்புடன் இருப்பதற்கு ஆத்மக்காரகனாகிய சூரியன் தான் முக்கியம். அதனால தான் புகழ் நீடி, புகழ் என்பது ஒரு காலத்தை விட்டு அடுத்த கட்டத்துக்கு செல்லும் போதும் கூட அது மறையாமல் இருப்பதற்கு தேவையானது இந்த புகழ். அதனால் அது போன்ற அடி அமைப்புகளை தரக்கூடியது, அடிப்படை அமைப்புகளை தரக்கூடியது சூரியன் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம்.
அடுத்தது அரசாங்கம், அரசியல், தன்னம்பிக்கை. இந்த கான்ஃபிடென்ஸ் லெவல்ன்றது வந்து இந்த சூரியன் பலமடைந்தவர்களுக்கு நிச்சயமாக இருக்கும். குறிப்பாக சிம்மம் வீட்டில் சூரியன் இருக்கிறவங்களோ, பங்கம் இல்லாமல் இருக்க வேண்டும் சிம்மம் வீட்டில் சூரியன் இருப்பவர்களோ, அல்லது சித்திரை மாதம் பிறந்த மேஷ வீட்டில் சூரியன் இருப்பவர்களோ யாருக்கிட்டையும் முதல்ல கையை கட்டி நிற்கக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. அவங்க முன்னாடி முதுகெலும்ப கொஞ்சம் கூட குனியாமல் கொஞ்சம் கம்பீரமாக நிமிர்ந்து நிற்கக்கூடிய தன்மை, அந்த ஆற்றல் சூரியன் வலுத்தவர்களுடைய ஜாதகத்தில் நாம் பார்க்க முடியும். அதே மாதிரி தலைமை பண்பு, தந்தை காரகன், பதவி, பதவி உயர்வு, பட்டங்கள், நம்ம வாங்குற டிகிரி எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா வித்யாகாரகன் புதனாக இருந்தாலும் அதை சென்றடையக்கூடிய வெற்றி பெற்று அதற்கு ஒரு சான்று வாங்குகிறோம் அப்படின்னா அதுக்கு தேவையானது சூரியன் தான். அதே மாதிரி இந்த மேனேஜர் போஸ்ட்டில் இருக்கவங்களுக்கு, மேலாளர் இந்த மாதிரி பதவிகளில் இருக்கவங்களுக்கு, ஒரு 50 பேருக்கு மேலே தலைமை தாங்கக்கூடிய தன்மை இருப்பவர்களுக்கு, இவர்களுக்கு எல்லாருக்குமே வந்து சூரியன் தயவு நிச்சயமாக தேவை. அது மட்டும் இல்லாமல் ஒளி பொருந்திய எல்லா இடத்துலையும் லைட்டு, வெளிச்சம், எலக்ட்ரானிக்கு, எலக்ட்ரிக்கல், இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு இடத்தில் ஒரு பொருள் மிளிர்கிறது அப்படின்னாக்கா அதுக்கு முதல் காரணம் சூரியன் தான். அப்போ சூரியனால் மட்டும்தான் நீடித்த புகழையோ தற்காலிக புகழையோ புகழ் என்ற வார்த்தைக்கே அவர் தான் வித்திடுகிறார் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். எலக்ட்ரானிக், எலக்ட்ரிக்கல், இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே சூரியன் தலையிடுகிறார் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி சிகப்பு நிறம், சிகப்பு நிறம் கொண்ட அனைத்தும், வெளிர் சிகப்புன்னு சொல்லுவோம் ஆரஞ்சு கலர், அது சம்பந்தப்பட்ட அமைப்புகளுக்கும், கார சுவைக்கும், நெருப்பு அமைப்புகளுக்கும், இயங்கும் மற்றும் இயங்கா தன்மைக்கும் இந்த சூரியன் தான் காரணம். அதனால தான் சூரியன் எரிந்து கொண்டும் ஒரு இடத்தில் நிலையாகவும் இருப்பதற்கு காரணம் பிரபஞ்சத்தில் சுற்றி வரலாமே தவிர இந்த நவ கோள்களுக்கும் நடுப்புறமாக இருந்து சில விஷயங்களை ஒரு ஆளுமை திறமையோடு செய்யக்கூடிய, தரக்கூடிய, அதாவது ஈகை மனம் கொண்ட, ஒரு தயாளு மனம் கொண்ட கிரகம்தான் சூரியன். அப்போ தந்தை வழி உறவுகள், அரசு அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மற்றும் பரத கலை, சிவப்பு நிறம், ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி மாணிக்க கற்கள், கோதுமை உணவு, தங்க நகை செய்பவர்கள், ஒன்றாம் எண்ணுக்கு உரியவர், அரசு வேலை, மரம், மரம் சம்பந்தப்பட்டது, காய்ந்த சருகுகள், ஞாயிற்றுக்கிழமை, அடர்ந்த காடு, மலைப்பகுதிகள், உச்சம், அதாவது உயரமாக இருக்கக்கூடிய இடங்கள் அனைத்தும் சூரியனுடைய அம்சம். மலையெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா சூரியனுடைய அம்சம்தான். நிமிர்ந்து நிற்பது, கம்பீரமாக இருப்பது, ஆலோசனை சொல்வது, தன்னம்பிக்கை, செல்ஃப் கான்ஃபிடென்ஸ்னு சொல்லுவோம், அது எல்லாமே சூரியன் வலுத்தவர்களுக்கு வேறு ஒருவனுடைய சப்போர்ட்டை தேவையில்லை, தானியங்கி அப்படின்னு சொல்லுவோம் சூரியன் மாதிரியே. அதே மாதிரி யாகசாலைகள், தர்ம குணம், அதே போன்று துணிவு, எதற்கும் எந்த இடத்திலும் வெற்றியை தரக்கூடிய ஒரு நிலை, உடல் நலம், ஏன்னா உடல் நலத்துக்கு உடல் இல்லை எந்த பஞ்சபூதத்தில் எது குறைந்தாலும் ஒரு நெருப்புங்கிற அந்த அமைப்பு குறையக்கூடாது. அதனால தான் டெத்தெல்லாம் பார்த்தோன்னா சீக்கிரமாக அந்த உடம்பு வந்து குளிர்ந்து போய்விடுகிறது. சூடுங்கிறது உடம்புக்கு அதிகமாக தேவை, அதிக அளவுக்கு தேவை. அந்த மாதிரி இது போன்ற அமைப்புகளுக்கு எல்லாத்துக்குமே சூரியன் காரகம் வகிக்கிறார். அப்புறம் வலது கண், உடலில் உள்ள உறுப்புகள்னு சொல்லுவோம், மெயினாக இருக்கக்கூடிய எல்லா பார்ட்ஸுக்குமே வந்து சூரியன் தான் காரகம் வகிக்கிறார். வலது கண், மூளைப்பகுதி, இருதயம், உடலில் உள்ள அனைத்து எலும்புகள் குறிப்பாக முதுகெலும்பு, பித்த நோய்க்கு காரகம், உஷ்ணத்தால் ஏற்படக்கூடிய நோய்கள், இவை அனைத்திற்குமே சூரியன் தான் காரணம். அம்மையார் அவர்கள் கூட சொன்னாங்க, இந்த காந்த ஒளியெல்லாம் வந்து கருவறைக்கு நம்ம போனோம்னா நம்ம கிடைக்கும் அப்படின்னு, அதற்கு காரணமும் சூரியன் தான். அங்கிருந்து வாங்கி தானே, கலசத்திலிருந்து வாங்கி கருவறையின் மூலியமாக நமக்கு கொடுக்கக்கூடிய இடம் சூரியன், சூரியனுடைய இடம் கருவறை. விபூதி, கற்பூரம் ஆகிய அனைத்து அமைப்புகளும் சூரியனுடைய காரகத்துவத்தை சொல்லக்கூடியது. இதில் காலபுருஷ தத்துவத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஐந்தாம் இடத்திற்கு சூரியன் வந்து பாவக காரகாதிபதியாக வருகிறார். இப்போ ஐந்தாம் இடத்துல என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்கின்றன, கேது, பூரம், உத்திரம், இந்த மூன்று நட்சத்திரங்களில் காரகத்துவங்களை நீங்கள் பார்த்தீர்களே ஆனால், ஒன்று ஞானமடைந்தவர்கள், இந்த குருமார்கள்னு சொல்லுவோம், அவங்கெல்லாம் காலம் கடந்து நிற்பாங்க, அதுதான் அந்த புகழ். அதே மாதிரி பூரம், இந்த சினிமா துறையில் இருக்கவங்க, எம்ஜிஆர் அவர்களாக இருக்கட்டும், இல்லை மற்ற சினிமா துறையில் பீக்கார் இருந்தவங்களாக இருக்கட்டும், அந்த சுக்கரனுடைய காரகத்துவத்தில் கலை உணர்வு கொண்டவர்கள், பரதம், சங்கீதம் போன்ற கலை உணர்வுகள் கொண்டவங்கள்லாம் புகழோடு இருக்கிறதுக்கு காரணம் இந்த காலபுருஷ தத்துவத்திற்கு ஐந்தாம் இடத்தில் இருப்பதன் காரணமாகத்தான். அடுத்தது அரசியல்வாதிகள், சூரியனுடைய நட்சத்திரம் உத்திரம். அப்போ இது போன்ற இந்த மூணு நட்சத்திர காரகத்துவங்கள் தான் 95% புகழுடையவர்களாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம கண்கூட பார்க்க முடியுது. அதற்கு பிறகு அந்த நம்ம வள்ளுவர் வந்து எழுதின குறளுக்கு பல்வேறு அர்த்தங்கள் சொல்லலாம். அதில் ஜோதிட ரீதியாகவும் பல அமைப்புகளுக்கு பல அதிகாரங்களுக்கு நம்ம அர்த்தம் சொல்ல முடியும். இந்த புகழ் அப்படின்ற உடனே புகழில் ஒரு ரெண்டு திருக்குறள் வந்து ஞாபகத்துக்கு வந்தது, தோன்றின் புகழோடு தோன்றுக அகதிலார் தோன்றலின் தோன்றாமை நன்று அப்படின்னு. இதுக்கு வந்து நிறைய பேர் விளக்கு உரைகள் எழுதியிருந்திருக்கலாம், ஆனால் நல்லா யோசிச்சு பாருங்கள், ஜோதிடர்களாக யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஆழமான அர்த்தம் புரிய வரும்.
தோன்றின் புகழோடு தொடருங்க. பிறக்கும்போதே யோக ஜாதகமாக பிறக்க சொல்கிறார், இல்லைன்னா பிறக்கவே வேண்டாங்கிறார். அதை தான் நமக்கு தெரியுது. அப்போ பாக்கியாதிபதி, லக்னாதிபதி, பஞ்சமாதிபதி, பாக்கியாதிபதிகள் பலம் பொருந்திய நிலையில் சூரியன் வலுவோடு இருக்கக்கூடிய ஒருவன் பிறக்க வேண்டும் அப்படிங்கிறத அவர் மறைமுகமாக சொல்லியிருக்கிறார் அப்படின்னு தான் எடுக்க முடியும். தோன்றின் புகழோடு தோன்றுக, அகதிலார் தோன்றலின் தோன்றாமை நன்று. அதே புகழ் அதிகாரத்திலேயே பார்த்தீங்கன்னாக்கா, ஈதல் இசைபட வாழ்தல் அதுவல்ல ஊதியம் இல்லை உயிருக்கு. உயிருக்கு எது ஊதியம்னா புகழ் தான் ஊதியம்ன்றார். புகழ்னா ரொம்ப நம்ம வந்து அந்த கர்வம் அந்த அமைப்பு அது அல்ல, தலைமை தாங்குவதிலேயே ஒரு நல்ல தலைமையாக இருப்பது, அது போன்ற நிலையை தான் இந்த திருக்குறளில் அவர் உணர்த்துகிறார் அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஜாதகத்தில் புகழ் எப்படி தரார் சூரியன் அப்படிங்கிறத உதாரண ஜாதகத்தோடு பார்க்கலாம். பொதுவாக ஜாதகத்தில் கேந்திரம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த கேந்திர திரிகோணம் அந்த அமைப்புகளில் சூரியனோ லக்னாதிபதியோ நல்ல அமைப்புகள் இருக்கக்கூடிய நிலைமையில் ஒருவருக்கு நல்ல திசையுமே நடக்குமே ஆனால் அவர் புகழுடையவராக மாறுறாரு அப்படிங்கிறத நம்ம ரூல்ஸாகவே எடுக்க முடியும். கேந்திர கோணம் தன்னில் கீர்த்தியாய் லக்னநாதன் சார்ந்திட சுபகிரகங்கள் தானுமே வந்து கூட ஆய்ந்தும் ஓரைநாதன் பாவியாய் பலவானாக வாய்த்திடும் கீர்த்திமானாய் வயது நூறு இருப்பன்காலே அப்படின்னு ஒரு பாடல் உண்டு. கீர்த்தினா புகழ். அப்போ கேந்திர கோணத்தில் லக்னாதிபதியோடு இந்த சூரியன் இணைந்து நல்ல பலம் பெற்று இருந்தாங்களே ஆனால் அவர்கள் பெரிய புகழ் உடையவர்களாக மாறுகிறார்கள் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. அப்போ சூரியன் அப்படிங்கிறது ஒரு ஜாதகத்தில் ரொம்ப முக்கியன்றதை முதல்ல பார்த்து தான் நம்ம பலன் சொல்லணும். அதிகமாக சூரியனே நம்ம பார்க்கறது குறைவாயிடுச்சு. ராகுகேதுக்கள் பயன்படுத்துறது இந்த பயிற்சி பலன்கள் இதெல்லாம் பார்க்கும்போது சூரியனை நம்ம விட்டுறோம், சூரியனை விடக்கூடாது. இன்றைக்கி கூட சந்திர கேந்திரத்தில் சூரியன் இருக்கார். இன்றைக்கி ஐப்பசி மாதம், இன்றைக்கி கடகத்தில் சந்திரன் இருக்கிறார். இது நீச பங்கத்தை குறிக்கிறது. சூரியன் இன்றைக்கும் பலமாக தான் இருக்கிறாரு அப்படிங்கிறதையும் காட்டுது. நீசத்தில் பல்வேறு வகையான விதிவிலக்குகள் இருக்குது அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும். அப்போ புகழுடையவர்கள் எப்படி இருக்கணும் ஒரு ஜாதகத்தில் அப்படின்னாக்கா, புகழ் பெற்றவர்களுடைய ஜாதகத்தை எடுத்து பாருங்கள், 90% இந்த அமைப்பு பொருந்தும். ஏன் அந்த 10% பொருந்தாதுன்னா அது அவங்களுடைய கர்மா. மற்ற அமைப்புகள் ஒருவேளை தவறாக இருந்திருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ஒரு பாயிண்டில் இருந்திருக்கலாம். ஏன்னா 100% யாராலையும் சொல்ல முடியாது அப்படின்றத நாம் எப்பயுமே கருத்தில் வச்சுக்கிட்டால் தான் அப்டேட் ஆகிட்டே இருக்க முடியும். அந்த வகையில் லக்னாதிபதி லக்னத்தோடு சூரியன் தொடர்பு கொண்டால் நிச்சயமாக அவர்கள் புகழ் உடையவர்களாக மாறுகிறார்கள் அப்படிங்கிறத மாற்றமே இல்லை. அப்போ லக்னாதிபதி எந்த இடத்தில் இருக்க வேண்டும்? சூரியனோடு இணைந்து நல்ல நிலையில் இருக்க வேண்டும். சூரியன் எங்கே இருக்க வேண்டும்? ஆட்சி உச்சமாகவோ அல்லது கேந்திர திரிகோணத்திலோ, முக்கியமாக குறிப்பாக புகழடைந்த அத்தனை பேர் ஜாதகத்தில் திக்பலமாகவோ திக்பலத்துக்கு அருகாமையிலேயோ, 9 இடமோ அல்லது 11 இடத்திலேயோ லக்னாதிபதியோடு சேர்ந்திருக்கின்ற நிலைமையில் அவர்கள் வாழும்போதே புகழுடையவர்களாக வாழுகிறார்கள் அப்படிங்கிறதுல மாற்றமே இல்லை. 10 இடம் அப்படிங்கிறது இந்த திக்பலத்தை குறிக்கக்கூடியது. திக்பலம் அப்படின்றது திசையை குறிக்கக்கூடியது. சூரியன் அப்படிங்கிறவர் பாவகிரகத்தில் வருகிறார் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் கூட அவர் 10 இடத்தில் இருக்கும்போது நட்பு வலுவோடு 10 இடத்தில் இருந்தாலும் நல்லா தான் இருக்கும். இதே நம்ம ராமர் ஜாதகத்தில் கூட எடுக்க முடியும். நம்ம ராமர் ஜாதகன்றது வாழ்ந்தவர் அப்படின்றத ஏற்கனவே ரெக்கார்டில் இருக்கிறனால அதை நம்ம சொல்கிறோம். கடக லக்னமாகி 10 இடத்தில் உச்சம் பெற்ற சூரியன், கடக லக்னத்தில் 10 இடத்தில் உச்சம் பெற்ற சூரியன் என்பதால் அவர் இன்னும் ஜீவித்திருப்பார், உலகம் இருக்கும் வரை இருப்பார், அவர் பேர் சொல்லிக்கொண்டே இருப்போம் அப்படிங்கிறதுல மாற்றமே இல்லை. சுபகிரகங்களோடு சேர்ந்து சூரியன் 10 இடத்தில் இருப்பது அசாத்திய திகிரியத்தையும் தேடி தானாக புகழ் தேடி கொடுக்கக்கூடிய ஒரு நிலையை அந்த ஜாதகருக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இதுக்கு உதாரணமாக ஒரு 3 ஜாதகம் மட்டும் சிம்பிளாக பார்த்துடலாம். அந்த 10 இடம் சூரியன் லக்னம் இது எப்படி தொடர்பு கொண்டிருக்கிறது அப்படின்னு. ஏற்கனவே புகழினுடைய உச்சியை அடைந்த முன்னாள் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுடைய ஜாதகம். அதில் லக்னாதிபதியை பார்த்தீங்கன்னாக்கா மிதுன லக்னமாக வருகிறது, புதன் லக்னாதிபதியாக வருகிறார். திக்பலத்திற்கு அருகாமையில் கும்பத்தில் சூரியனோடு இணைந்த லக்னாதிபதி புதன். நீங்கள் காலபுருஷ தத்துவத்துக்கு எடுத்தீங்கன்னாக்கா புகழக்கூடியது 3 இடம். 3 இடத்தை கண்டிப்பாக நம்ம எடுத்தே ஆகணும். ஏன்னா பேச்சில் இருப்பவர்கள் நிச்சயமாக புகழடைவதற்கு 90% மேலான வாய்ப்புகள் உண்டு. பேச்சு துறையில் இருப்பவர்கள் தனது பேச்சால் புகழடைந்தவர்கள் தான் அதிகம். அது நீங்கள் ஒவ்வொரு அனுபவத்தில் நீங்கள் பார்க்க முடியும். ஜெயலலிதா அவர்களுடைய ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னாக்கா சூரியன் புதன் இணைந்து 10 இடத்திற்கு அருகாமையில் 9 இடத்தில் இருப்பதை நீங்கள் கண்கூட பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் பௌர்ணமி சந்திரனுடைய ஒளி, லக்னத்திற்கு குருவினுடைய பார்வை, இது போன்ற அடிஷ்னலாக இருக்கக்கூடியதெல்லாத்தையும் தாண்டி அவர்கள் புகழ் பெற்று இருக்க வேண்டும் அப்படின்னாக்கா அதுக்கு சூரியன் தான் காரணம், லக்னாதிபதியோடு சேர்ந்தது தான் காரணம், 10 இடத்திற்கு அருகாமையில் இருப்பது தான் காரணம். இந்த 3 அமைப்புகளும் நிறைய ஜாதகங்களை நீங்கள் பொருத்தி பார்க்க முடியும். இப்போது தற்காலிகத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஜாதகத்தில் கூட நீங்கள் நிறைய பொருத்தி பார்க்க முடியும். அதே போன்று கலைஞர் அவர்களுடைய ஜாதகத்தையும் நீங்கள் எடுத்துக்கலாம். அவருடைய ஜாதகத்தில் கடக லக்னம் லக்னாதிபதி சந்திரன் சூரியனோடு இணைந்து குரு பார்வையில் 11 இடத்தில். அப்போ 10 இடத்துக்கு அருகாமையில் இந்த திக்பலம் என்பது சூரியனுடைய திசையை குறிக்கக்கூடியது. பூமி எங்கே இருக்கிறதோ அதிலிருந்து சூரியன் எந்த இடத்தில் இருக்கிறார், மதியானம் பார்த்தீங்கன்னா சூரியன் அதிக வெப்பத்தோடு இருப்பார், உச்ச அமைப்பில் இருப்பார் ஒவ்வொரு நாட்களும். அந்த மதிய சமயம்தான் அந்த திக்பலத்தினுடைய அருகாமையை சுட்டி காட்டுகிறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இது ஒன்று.
இதெல்லாம் இது நம்ம துறையிலேயே கூட ஒருத்தர் இருக்கார், ஆதித்ய குருஜி, என்னுடைய மானசீக குரு. ஆதித்ய குருஜி அவர்களுடைய ஜாதகத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கனாலும் அதே மாதிரி தான், மிதுன லக்னம் பத்தாம் இடத்திலேயே சூரியன் புதனோடு இணைந்து லக்னாதிபதியாக வருகிறார். அப்போ இதில் கண் கூட நம்ம என்ன பார்க்குறோம், பத்தாம் இடத்துல அருகாமையில், அதாவது சூரியன் பத்தாம் இடத்திற்கு அருகாமையில் லக்னாதிபதியோடு சேர்ந்து, ஏன்னா லக்னங்கிறது ஒரு ஜாதகரை குறிக்கக்கூடிய நிலை. அந்த ஜாதகருக்கு சூரியனுடைய தயவு இருக்கும் பொழுது, சூரியனோடு அந்த லக்னாதிபதி சேரும் பொழுது, அவர்கள் இருவரும் சேர்ந்து நல்ல நிலையில் இருக்கும்போது அவர்களுக்கு பெரிய அளவுக்கு புகழ் கிடைக்கிறது அப்படின்றத நம்ம எடுத்துக்க முடியும். அதே மாதிரி சூரியனுடைய நண்பர்களுடைய லக்னங்கள், பெரிய அளவுக்கு சூரியன் கெடுக்காத லக்னங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாருக்கும் தெரிந்த விஷயம்தான், தனுசு, மேஷம், விருச்சகம், மீனம், கடக, சிம்மம், இந்த ஆறு லக்னங்களில் பிறந்தவர்களுக்கு சூரியன் எந்த நிலையில் இருந்தாலும் அந்த ஆண்டுகள், அந்த ஆறு ஆண்டு தசை நடத்தும் பொழுது கெடுதி என்பதை பெருமளவிற்கு செய்யாத ஒரு கிரகம்தான் சூரியன். சூரியன் ஏற்கனவே கொடுக்கணும்னு நினைக்கிற கிரகம், ஒரு அப்பா கிரகம், அது எப்படி போய் ஒரு ஜாதகரை கெடுக்கும் அப்படின்றத நாம் சிந்திக்கணும். அதே மாதிரி சூரியனை வலுப்படுத்த வேண்டும் அப்படின்னு நினைக்கிறது இந்த ஆறு லக்னக்காரங்களுக்கு பெரிய அளவுக்கு பொருந்தும். மகர லக்னக்காரர்களுக்கு அவர் மறைமுக பலம் அடைய வேண்டும். மகர லக்னத்திற்கு பத்தாம் இடத்தில் நீசமாக இருக்கிறார் அப்படின்னு எடுக்கக்கூடாது, அவர் அங்கே திக்பலம் அடைகிறார். அப்போ அந்த திக்பலத்தோடு ஒரு சுபகிரகம் சேர்க்கை இருப்பின் சூரிய திசை வரும்பொழுது நிச்சயமாக பெரிய அளவுக்கு யோகத்தை தான் செய்வார். அவர் ஆதிபத்திய ரீதியாக கெடுதல்களை செய்வார் என்று எடுத்துக்கொண்டாலும் அந்த எட்டாம் இடத்திற்கு மூன்றாம் இடத்தில் மறைகிறார் அப்படிங்கிறதையும் நம்ம கணக்கில் வைக்கணும். அதே மாதிரி சிவபெருமானுடைய வழிபாடு, குறிப்பாக லிங்க வடிவத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானை மகர கும்பலக்னக்காரர்கள் வழிபடுவது சிறப்பு. ஆனால் அக்னியை ஏந்தி கொண்டிருக்கக்கூடிய நடராஜ பெருமாளை, இந்த 64 கலைகள் சொல்கிறோம், கலைகளிலேயே உயர்ந்த கலை 5 கலைகள், அதில் டாப் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லக்கூடியதில் முதல் கலை நடனக்கலை, இரண்டாவது சங்கீதம், மூன்றாவது ஜோதிடம், நான்காவது வர்மக்கலை, ஐந்தாவது மருத்துவம். இது மாதிரியான ஒரு உன்னதமான கலைகளுக்கு ராஜாவாக இருக்கிறார் யார், நடராஜ பெருமாள். அதனால் நடனத்துக்கு ராஜா நடராஜர் அப்படின்னு அவருக்கு பேர். அவர் சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய நடராஜருக்கு அதிக சிறப்புகள் உண்டு. அவர் மையப்புலின்னு சொல்கிறோம், விஞ்ஞான ரீதியாக கணிக்கிறோம், எல்லாமே பார்க்குறோம். 1000 இருந்தாலும் அவரை இந்த சிம்ம லக்னக்காரர்கள் வழிபடும்போது அவர்கள் அடையக்கூடிய ஒரு நன்மைக்கு ஈடு இணையே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். சாயந்தரம் ஆனால் அவங்களுக்கு பாத பூஜை நடக்கும் சிவபெருமானுக்கு, அந்த பூஜையை போய் பார்க்குறவங்களுக்கு பெரிய அளவுக்கான நன்மைகள் விளையுது அப்படின்னு நம்ம நிறைய திருவாசகத்திலிருந்து நிறைய இடங்களில் நம்ம பார்க்குறோம். அதில் குறிப்பாக தரிசனம் கண்டவருக்கு, சிதம்பரத்தில் போய் தரிசனம் பார்த்தவர்களுக்கு மறுபிறவியே இல்லைன்ற அளவுக்கு வருது. இந்த நால்வர்னு சொல்லுவோம், சுந்தரர், திருநாவுக்கரசர், அப்பர், ஞானசம்பந்தர், இந்த மாதிரி சொல்லக்கூடிய 4 பேரும் ஒருத்தருடைய பாதம் இன்னொரு இடத்தில் படக்கூடாதுன்னு 4 பேரும் 4 திசைகளில் வந்த ஒரு ஸ்தலம் தான் இந்த சிதம்பரம். அப்போ அந்த சிதம்பரத்தை பற்றி சொல்லும்போது, சிதம்பரம் யாருடைய கோயில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இந்த சிம்மத்திற்கு அதிபதியான கோயில் அந்த சிதம்பரம், மையப்புள்ளி. ஜோதிடமே பார்த்தீங்கன்னாக்கா சிம்மத்தை மையமாக வைத்து வரக்கூடியது தான். லக்னத்தை கணிக்கும் போது முதல்ல எப்படி கணிக்கிறோம், அவரை லக்னத்தை வந்து சூரியனுடைய உதயத்தின் அடிப்படையாக வைத்து கணிக்கிறோம். அந்த அமைப்பின்படி சூரியனை மையமாக வைத்து ஒவ்வொரு ஜாதகத்திற்கும் எப்படி கணிக்கிறோமோ அதே போன்று ஒரு ஜாதகர் யாராக இருந்தாலும் சிதம்பரத்தினுடைய பாத தரிசனம் பார்த்தவர்களுக்கு பெரிய அளவுக்கு நன்மைகள் ஏற்படும் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்துக்கும் இடமில்லை. அப்போ சிதம்பரத்தில் போய் சுவாமியை பார்த்தா என்ன நடக்கும், தரிசனம் கண்டவர்க்கு மறுஜனனம் இல்லை, வரிசையுடன் அம்பலவன் வாழ்கின்ற தில்லை, இரவு பகல் இரவிடா ஏகரச பக்தி, இன்பமுறு ஆனந்தம் பொங்கி வரும் பக்தி, பரவி வரும் அவனருகில் அனிமாதி சித்தி, பணிந்து வந்து சிற்றம் பலத்தை வளம் சுற்றி, சொப்பனம் கொண்டு இவ்வுலகில் தோன்றி வரும் வேதம், சொன்னனது நீ என்ற படியாகும் போதம், அற்புத மிருதங்கம் அது தாளம் ஒரு கீதம், அனவரதம் திருநடனம் ஆடி வரும் பாதம், அல்லும் பகல் ஓயாது அடியவர்கள் கோஷ்டி, அரகர என்ற அமர்ந்த வானவரை ஓட்டி, தில்லைவாள் அந்தனர்கள் கையெடுத்து கூப்பி, சிக்கனவே திரை திறந்து பறவடியை காட்டி, நஞ்சுண்ட கண்டனுக்கு கொன்றை மலர் சாற்றி, நல்ல திரு சாந்துனையை அம்பிகையை போற்றி, குஞ்சிதே பாதம் தனது மனதில் உருவேற்றி, கோபால கிருஷ்ணர் தொழும் நடராஜமூர்த்தி. அப்போ நடராஜமூர்த்திக்கு அவ்வளவு சிறப்பு உள்ளது அங்கே அப்படின்றத நம்ம பார்க்க முடியும். கோபாலகிருஷ்ணரே சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய நடராஜ பெருமாளை போய் தரிசனம் பண்ணுறார் தினசரி அப்படின்றத நம்ம இதில் கவனிக்க வேண்டும். அங்கே இருக்கக்கூடிய பாத தரிசனத்தை சிம்ம லக்னக்காரர்கள் பார்த்தார்களே ஆனார், பெரிய அளவிற்கான நன்மைகளையும் கர்மா குறைந்து ஒரு நல்ல ஒரு ஒளிமயமான ஒரு எதிர்காலத்தை அவர்களுக்கு நிச்சயமாக சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய நடராஜ பெருமாள் அனுகிரகம் செய்வார் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. சூரியனை வலுப்படுத்தினா என்ன கிடைக்கும், நம்மளை சுற்றி ஆரோ அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த காந்த தன்மை கிடைக்கும். பார்த்தாலே ஒரு நல்ல இம்ப்ரெஷன் கிடைக்கக்கூடிய ஒரு தன்மை இந்த சூரியனுடைய ஆற்றலுக்கு உண்டு. சூரியன் எந்த ஆதிபத்தியமாக வந்தாலும் சரி தினமும் சூரிய நமஸ்காரம் பண்ண, அதுக்கு தான் சூரிய நமஸ்காரம் டெய்லியும் பண்ண சொன்னாங்க.
சூரிய நமஸ்காரம் பண்ணுறது உடலுக்கும் நல்லது ஆத்மாவுக்கு நல்லது. ஏன்னா அவர் ஆத்மாவுக்கே காரகன், உயிருக்கு காரகன், ஆன்மாவுக்கு காரகன், ஆன்மைக்குமே அவர் தான் காரகன். ஒரு அப்பாவை ஏன் அதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா உயிரை உயிரையே கொடுக்கக்கூடிய அந்த தன்மையுடையது தான் இந்த சூரியனுடைய ஆற்றல். அப்போ யார் வேணாலும் போய் சிதம்பரத்தில் போய் தரிசனம் பண்ணலாம். குறிப்பாக சிதம்பரத்தில் சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் குறிப்பாக ஜனித்தவர்கள் நிச்சயமாக போய் பார்க்க வேண்டும் அப்படிங்கிறது திண்ணம். ஏன் வந்து ராமரை பார்த்த உடனேயே வந்து இவர் நம்ம ராவணன் வந்து ரொம்ப கிறங்கி போயிட்டார். ராவணன் வந்து படைபலம் பொருந்தியவன், அவருமே ஜாதகத்திலையும் சரி இசையிலையும் சரி பல்வேறு கலைகளில் சிறந்த விளங்கின ஒரு பெரிய ஒரு நல்ல மன்னர்ன்னு தான் சொல்லணும் அவரை. ஆனால் அவரே வந்து ராமரை பார்த்த உடனேயே எல்லா விதமான சக்திகளும் இழந்துட்டார் அப்படின்றத சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா ராமருடைய அந்த தேஜஸ். ஏன்னா ராமருடைய ஜாதகத்தெலாம் நம்ம பார்த்துருப்போம். நம்ம ஜாதகத்தை பார்க்குறோமோ இல்லையோ கொடுத்துருக்கக்கூடிய குறிப்பின் அடிப்படையில் பத்தாம் இடத்தில் திக்பலமாக உச்சமாக இருக்கக்கூடிய அந்த சூரியனுடைய தன்மை ராவணன் வந்து கம்பர் வந்து இப்படி பாடுற அளவிற்கு அந்த தருணம் அப்படி அமைந்தது. வாரண பொருத மார்பும், அதாவது வான் அளவுக்கு விரிந்த மார்பை கொண்ட ராவணன் ராமரை பார்த்தவுடனே தன்னுடைய எல்லா விதமான அமைப்புகளையும் இழந்துட்டார் அப்படிங்கிறது தான் உண்மை. அப்படி மெய் மறந்துட்டார். காரணம் அந்த 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 அவர் சிம்பிளாக தான் இருந்தார். காவி உடை அணிந்து ஒரே ஒரு வில் அம்பு மட்டும் வச்சுட்டு நின்னார். ஆனால் இவர் படைபலத்தோடு கம்பீரமாக இருந்தக்கூடிய ஒரு அமைப்பு கூட அவர் இழந்துட்டார். வாரண பொருத மார்பும் வரையனை அடுத்த தோளும் நாரத முனிவர்கேற்ப நயம்பட உரைத்தனாவும் தாரணி மௌரிபத்தும் சங்கரன் கொடுத்தவாளும் வீரமும் களத்தே போட்டு வெறுங்கையால் திரும்பி போனான். ராமனை பார்த்தவுடன் அந்த தேஜஸ் இருக்கு இல்லையா, அந்த சூரியனுடைய தன்மை அவரை சுட்டு எரித்து விட்டது அப்படின்னு தான் கம்பர் வர்ணிக்கிறார். அதனால் எப்பயுமே வந்து சிதம்பரத்தில் நடராஜ சுவாமி வந்து வழிபடுறது பெரிய அளவுக்கு விசேஷத்தை கொடுக்கும். குறிப்பாக சூரியனை எல்லாரும் வலுப்படுத்த வேண்டும். சூரியனுடைய நமஸ்காரம், அதே மாதிரி சூரியனுடைய ஸ்தலங்கள், சூரியனுடைய தானியங்கள்னு சொல்லக்கூடிய கோதுமை, அவருடைய செந்நிறம், இது எல்லாமே செழுமையை குறிக்கும் அப்படின்றதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி நம்ம வழக்கமாக முருகனை பற்றி நிறைய சொல்கிறது உண்டு. செவ்வாய்க்கிழமை வர்றது குறிப்பாக ரொம்ப விசேஷம். எப்பயுமே முருகனுடைய அடிமை அப்படின்ற ஒரு அமைப்பில் நான் என்ன சொல்லுவேன்னா, அக்கா சொன்ன மாதிரி நாளின் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோளின் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசர் இருதாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் என் கண்முன்னே வந்து தோண்டுடுனே அவர் சொன்ன மாதிரி அவர் அருணகிரிநாதர் திருப்புகள் ஏற்கனவே போனவரம்னு அவர் சொல்லியிருக்கோம். செயல்பட்டு அழிந்தது செந்தூர் வயற்பொழில் தேன்கடம்பன் மால்பட்டு அழிந்தது பூங்குடியார் மனம் மாமயிலோன் வேல்பட்டு அழிந்தது வேலையும் சூரனும் விற்பும் அவன் கால்பட்டு அழிந்தது இங்கே என் தலைமையில் ஐயன் கையெழுத்தே. அந்த அளவிற்கு நமது கையெழுத்தை மாத்திர வல்லம முருகனுடைய திருவடிக்கு உண்டு. அதை ஒவ்வொரு முறையும் நாம் அதை வந்து கவனித்து செயல்பட்டோமே ஆனால் இருக்கக்கூடிய கர்மாலாம் இல்லாமல் போயிடும். நாளும் ஒன்றும் செய்யாது, கொடுங்கூற்றும் ஒன்றும் செய்யாது, எதுவுமே ஒன்றும் செய்யாது. அவங்களும் சொன்ன மாதிரி, அக்காவும் சொன்ன மாதிரி, அதனால் இதெல்லாம் நம்ம கவனத்தை வச்சுருக்கணும். நேரத்தின் அருமை கருதி இதோடு நான் முடிச்சுக்கிறேன். அதே மாதிரி எம்எம் சிஸ்டத்தினுடைய நிறுவனராக இருக்கக்கூடிய அண்ணன் முகுந்தன் அண்ணா அவர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்களையும் நன்றிகளையும் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அவருக்கும் புகழ் கிடைக்க வேண்டும் சூரியனால். ஏன்னா அவரும் ஆவணி மாதம் தான் பிறந்திருக்கிறார். நான் அடிக்கடி சொல்கிறது உண்டு, ஆவணி மாதம் பிறந்தவர்களுக்கு சூரியன் ஆட்சி நிலைமையில் இருக்கக்கூடிய நிலை ஏற்படும். அவருக்கும் புகழ் வர வேண்டும், அவரை சுற்றி இருக்கக்கூடியவர்களுக்கும் இந்த சூரியனுடைய அனுகிரகத்தால் புகழ் கிடைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருடைய மனதையும் கவர்ந்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் கிரகங்களுடைய அனைத்து விதமான சஞ்சாரங்களையும் அது செயல்படக்கூடிய விதங்களையும் யார் யார் எந்தெந்த மாதிரி விஷயங்களை செஞ்சால் வாழ்க்கையில் முன்னேறலாம் வெற்றி அடையலாம் காரிய தடைகள் இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாகும் அப்படின்ற பல்வேறு ரகசியமான விஷயங்களும் கூட அருமையாக சொல்லியிருக்காரு. ஒவ்வொரு பாடல்களையும் மிக அற்புதமாக மிக சிறப்பாக இன்றைய காலகட்டங்களில் இளம் ஜோதிடர்கள் எப்படிலாம் இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு முன்னுதாரணமாகவும் இருந்து தம்பி சவுந்தரராஜன் அவர்கள் மிக அருமையாக பேசியிருக்காரு. தம்பி சவுந்தரராஜன் அவர்களுக்கு மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறுபத்தின் சார்பாக பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. சிறப்புரைகள் அதிரடியாகவும் பாடல் மூலமாகவும் சூரியனுடைய சிறப்பம்சங்களை பற்றியும் அதற்குரிய பரிகார முறைகளை பற்றியும் ரொம்ப ஒரு அழகான முறையிலையும் அற்புதமான முறையில் சிறப்புரையாற்றிய டிஎம் சவுந்தரராஜன் ஐயா அவர்களுக்கு நமது அறிவித்தினுடைய பொருளாளர் மற்றும் நமது அறிவித்தினுடைய இணைச் செயலாளர் மணிமுரியசன் ஐயா அவர்கள் இப்பொழுது ஐயா அவர்களுக்கு இப்பொழுது பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்பட இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் டிஎம் சவுந்தரராஜன் ஐயா அவர்கள் வந்து சென்ற மாதத்தில் பேசினதே ரொம்ப நல்ல ஒரு வரவேற்பு கிடைச்சது. இந்த மாதத்துலேயுமே நல்ல ஒரு அற்புதமான முறையில்
நல்ல ஒரு இளம் புயல், அதாவது வந்து இளம் புயல் அப்படின்னாவே வந்து எவ்வளோ ஸ்பீடாக வரும்னு தெரியும் இந்த சின்ன வயசில். அதுமாரி சின்ன ஒரு பருவத்தில் நிறைய நுணுக்கத்தோட ஆராய்ச்சி பண்ணி ஆய்வு பண்ணி சிறப்பான முறையில் சிறப்புரையாற்றிய டி எம் சவுந்தரராஜன் ஐயா அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை கரதோசத்துடன் மனமார்ந்த ஒரு நன்றியை வாழ்த்தின்னு தெரிவித்துக் கொள்வோம்.